Hi friends, so in the video la vandu namma na vaangna Instagram page la vandu iwatch bluetooth headset so normal ana wired headset idoda review da vandu so namma vandu paaka porom. Okay, so in the video paakra neenga yaraadhu vandu iwatch vandu vaangla andha mari one plus headset vandu vaangla idu Instagram page la kammiya iruke idha vandu namma vaangla appdi solli nenachittu irundinga in the video vandu கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமா வாங்கலாமா வேணாமா சொல்லி டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஒன்லி ஃபார் யூ. இப்போ வந்து நம்ம ஐவாட்சோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தாங்க வந்து இருக்கும். ஸோ நம்மளும் வந்து ஓகே அந்த வாட்ச் வந்து வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லலாம் நம்ம பார்த்துக்கிட்டு வந்து இருப்போம். ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி பேஜஸில் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு ஓகே இவ்வளோ கம்மியாக இருக்கே நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் வந்து சொல்லியிருப்பாங்க நல்ல ரிவ்யூஸ். ஸோ அந்த ரிவ்யூஸை நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். பட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் வந்து ஆர்டர் வந்து பண்ணேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 4 பேஜஸ்க்கு வந்து மெசேஜ் வந்து அனுப்பி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் எந்த எதில் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆர்டர் வந்து பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒரு பேஜில் வந்து நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னா வந்து ஐவாட்ச் ஒன்று, அப்புறம் வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் ஒன்று, அப்புறம் வந்து நார்மல் ஹெட்செட்டுங்க. ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். April 28 வந்து எனக்கு டெலிவரி வந்து ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து ஓகே நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ உங்களுக்கு பேக்கேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரிஜினலாகவே வந்து இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஐவாட்ச்னு சொல்லிட்டு இருக்கனால இதை வந்து ஆப்பிள் வாட்ச்னு சொல்லி நினச்சிடாதீங்க, அது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து இது வந்து ஹெச்ஐ வாட்சுங்க. ஹெச்ஐ வாட்சா? ஏய், ஐ வாட்சுங்கிறது உங்களுக்கு ஆப்பிள் வாட்ச் தானே அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இந்த வாட்சை நீங்கள் வந்து ஆன் பண்ணும்போது ஹெச்ஐ வாட்சுன்னு தான் வரும். ஸோ ஆப்பிள் லோகோ வராது. அண்ட் இதெல்லாம் வந்து மாஸ்டர் காப்பி, ப்ரீமியம் காப்பி, ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பின்னு சொல்லி வந்து சேல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க, எல்லாமே வந்து ஃபேக் தாங்க. குவாலிட்டியெலாம் உங்களுக்கு அவ்வளோவா வந்து இருக்காது எந்த ப்ராடக்ட்லேயும். ப்ளூடூத் ஹெட்செட் ஒன் ப்ளஸ் ஹெட்செட் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி பாக்ஸில். ஸோ 48 hours சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 48 hours சொல்லி உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். அது போக வந்து ஒரு ஹெட்செட்டுங்களா, ஸோ சோப்பு டப்பா மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐவாட்சை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஐவாட்ச் வந்து ஒரு ஐவாட்சை நீங்கள் பக்கத்தில் வந்து வச்சாலும் இதுதான் ஐவாட்ச்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து டிசைன்லாம் வந்து பக்காவாக வந்து பண்ணியிருப்பாங்க. பட் டிசைன் மட்டும் பத்தாது. இந்த ஐவாட்ச் வந்து நான் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 வாரம் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியலையா, என்ன ஹேங் ஆயிடுச்சா, என்ன அப்படியே நின்றுச்சா? ஸோ எனக்கு வந்து இதில் ஹேங் எதுவுமே ஆகலை, நல்லா தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. 2 வாரத்துக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சார்ஜர், இந்த சார்ஜர் இருக்கு பார்த்தீங்களா, ஒயர்லெஸ் சார்ஜர்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க, சுத்தமான வேஸ்ட்டுங்க. ஸோ இதை வந்து நான் சார்ஜர் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் வந்து இந்த சார்ஜர் நான் யூஸ் பண்ணுறேன். ஐ மீன் நான் வந்து இதுக்கு சார்ஜர் டவுன் ஆகும் போதெல்லாம் போட்டேன், அப்பயும் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த சத்தம் வந்து பாருங்க, ஃபிட் ஆகுறது உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஃபிட் ஆகும். ஃபிட் ஆகுறதுலாம் உங்களுக்கு நல்லா வந்து ஃபிட் ஆகுது. பட் சார்ஜர் மட்டும் ஏறவே வந்து இல்லை. 2 வாரத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி வந்து ஆச்சு. அப்போதான் தோணுச்சு, என்னடா இதை பர்ச்சேஸ் பண்ணி தொலைஞ்சிட்டுமே அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ளூடூத் ஹெட்செட் ஒன் பிளஸ் ஹெட்செட்னு சொல்லி வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த ஒன் பிளஸ் ஹெட்செட் கிட்டத்தட்ட வந்து நான் 3 மாசம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த ப்ளூடூத் ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண வரைக்கும் வந்து இது நல்லா இருக்கு. ஸோ அடுத்தது இது வந்து எதுவுமே ஆகலையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பீங்க, ஒண்ணுமே ஆகல. ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து இது வந்து பொறந்துட்டு வந்துச்சுங்க. அது வந்து நானே வந்து ஒட்ட வச்சிருக்கேன், இங்க பார்த்தா வந்து தெரியும். ஓகே, நானே வந்து ஒட்ட வச்சிருக்கேன். நான் வந்து பயந்துட்டே வந்து இருந்தேன், ஏதாவது ஒன் சைடுக்கு இது கேட்காம போயிருமா அப்படின்னு சொல்லி வந்து பயந்துட்டே வந்து இருந்தேன். அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகல. சார்ஜரும் வந்து ஏறுதுங்க, நல்லா ஏறுது. பட் இதோட பேட்டரி ஹவர்ஸ் வந்து அதுல மென்ஷன் பண்ணிருக்கிறது 48 hours சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் இதை வந்து நீங்க கனெக்ட் பண்ணி கேட்டு இருந்தீங்கன்னா வந்து 2 hours வந்து வருங்க, அவ்வளவுதான் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹெட்செட் ஒன் பிளஸ் ஹெட்செட்னு சொல்லி வந்து கொடுத்தாங்க. இதுவும் வந்து அதே மாதிரி தான், நம்ம வந்து இந்த 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கும் சொல்லி வந்து ஒரு ஹெட்செட் வந்து வித்துட்டு இருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து 1 மந்த் இல்லைனா வந்து அது 2 மந்த் வர்றதே வந்து பெரிய அதிசயம். 1 மந்த் நமக்கு வந்து வரும். ஸோ அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து அந்த ஹெட்செட்ல ஒரு காது வந்து கேட்காம போயிடும். ஐ மீன் ஒரு சைடு வந்து கேட்காம வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து தூக்கி போட்டுருவோம். ஸோ சில டைம் வந்து ஒரு சைடு தானே பரவாயில்ல இருக்கணும்னு சொல்லி வந்து யூஸ் பண்ணிடலாம் நம்ம வந்து இருப்போம். ஓகே, ஸோ இந்த ஹெட்செட்டும் வந்து சேம் அதே மாதிரி தாங்க. இது வந்து நான் வந்து மோஸ்ட்லி நான் வந்து யூஸ் பண்ணல. ஸோ ஒயர் ப்ளூடூத் ஹெட்செட் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரேராக வந்து இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு வந்து இருந்தேன். ஸோ ஒரு நாள் என்னாச்சுன்னா வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து
திடீர்னு வந்து இதுவும் அதே மாதிரி தாங்க கழிந்துட்டு வந்துருச்சு. அதே மாதிரி வந்து இதுவும் வந்து ஒன் சைடு வந்து கேட்காம வந்து போயிருச்சு. ஸோ இது வந்து சரியா கனெக்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து நம்ம கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, லேசா வந்து இதை வந்து பிடிச்சி இந்த எண்டை வந்து நம்ம பிடிச்சிட்டே வந்து இருக்கணும், இல்லைன்னா வந்து கனெக்ஷன் ப்ராப்ளம் வந்து வரும், சில டைம் வந்து கேட்காது. ஓகே, அந்த பேஜில் வந்து நான் வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா வந்து நான் வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நான் கேட்டேன். அவங்க சொன்னது வந்து ஓ குவாலிட்டிலாம் பக்காவாக இருக்கும் ப்ரோ, நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அப்படி தான் அந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டோ இல்லைன்னா வந்து எந்த ஒரு பொருளை வந்து வாங்கினாலும் கூட அதை வந்து பார்த்து பத்திரமாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃபோனே வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2019 வந்து நான் வாங்கினேன். ஸோ இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 5 தடவை தான் நான் கீழே வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் நல்லா வந்து பார்த்துப்பேன். திடீர்னு கை தவறி இந்த மாதிரி விழுந்தா தான் உண்டு, அதுவே நான் வந்து உஷாராக வந்து இருப்பேன். சோ அப்படி நான் வந்து இருக்கும்போது வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் இதை வந்து நான் இதுவரைக்கும் கீழே கூட வந்து போட்டதில்லை, அப்படியே கையில மட்டும்தான் மாத்திட்டு வந்து இருந்தேன். ஒரே டைம் வந்து என்னாச்சுன்னா வந்து கதவு கிட்ட போகும்போது வந்து ஒரு டைம் லைட்டா வந்து பட்டுச்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா, மத்தபடி இதை வந்து நான் எதுவுமே வந்து பண்ணது வந்து இல்லை. அதே மாதிரி ஐ மீன் அதே மாதிரி தான் இந்த சார்ஜரும், சார்ஜர் போடும்போது மட்டும்தான் கனெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கனே தவிர, இன்னொன்னு வந்து இந்த வந்து சார்ஜர் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, சார்ஜர் வந்து ஏறிக்கிட்டே வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் சாலிடா வந்து இது வந்து ஏறுது, ஏறிக்கிட்டே வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து சேல் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க, நிறைய பேஜஸ் வந்து சேல் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை தயவு செஞ்சு யாருமே வந்து வாங்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி பேஜஸ்க்குள்ள இருக்கிற அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு காம்போன்னு சொல்லிட்டு வந்து 2500 ரூபாய் 3000 சொல்லி வந்து சார்ஜ் வந்து பண்றாங்க. அந்த விலைக்கு நீங்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச், இப்ப இருக்கிற இதுல வந்து நிறைய ஸ்மார்ட் வாட்ச் வந்து வந்துருச்சு. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் ஓட வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சை வந்து வாங்குங்க. அதே மாதிரி ப்ளூடூத் ஹெட்செட்டும் வந்து நம்ம 500 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி சீப்பான ஹெட்செட் வந்து வாங்க வேண்டியதில்லை, நம்ம வந்து நல்ல ஹெட்செட்டை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து ஐ வாட்சோட மோகம் வந்து போகாது. ஓகேங்க, நான் வந்து எனக்கு போனாலும் பரவாயில்ல, நான் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணதை தவிர்த்துருங்க. ஸோ நேரில் போய் கடையில் போய் வாங்குங்க, அங்கே வந்து எத்தனை மாசத்துக்கு வந்து கேரண்டி வந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்டுட்டு போய் வாங்குங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இதே மாதிரி தான் இது வந்து ஏன் இருக்கு எதுக்கு இருக்குன்னு சொல்லி வந்து தெரியாமையே வந்து இருக்கு. நானே ஒரு யூஸ்லெஸ், என்னை விட யூஸ்லெஸ்ஸாக வந்து இது வந்து இப்போ வந்து இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து இந்த செலிபிரிட்டி, அதாவது ஃபாலோவர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டியா வந்து இன்ஸ்டாகிராம்ல ஆக்கிடுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அவங்க ரிவ்யூ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சும்மா வந்து கொடுக்கறதுனால வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இங்க பாருங்க ஐ வாட்ச் எப்படி இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த பேஜ்ல வந்து நம்ம வந்து ஐ வாட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா இந்த காம்போல வந்து கம்மியா வந்து கிடைக்கும். ஸோ நம்ம கிட்ட வந்து இந்த வாட்சை வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் அதுல வர காசை வச்சுட்டு அவங்க வந்து ரியல் ஐ வாட்சை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ஃபேக் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து போக வேண்டியதுதான். இங்கேயாவது இந்த வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணாம இருக்கிறது எனக்கு எப்படி தெரியுமாங்க இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, இதை வந்து உடச்சு வந்து பார்க்கலாம், சும்மா தாங்க இருக்கு, அதுக்காக இது யூஸ் பண்ணலாமே. ஸோ ஐ வாட்ச், ஒன் பிளஸ் ஹெட்செட், ரியல்மே ஹெட்செட், ஐ வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச், இந்த மாதிரி எந்த வாட்சா வாங்கினாலும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களோட மணி வந்து சேவ் ஆகும், இல்லைன்னா டுபில்னு போயிடும். ஃபைனலி ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜஸை நம்பி, சோசியல் மீடியா பேஜஸ்ல இருக்கிற நம்பி, செலிபிரிட்டிஸ் எல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை தயவு செஞ்சு வாங்காதீங்க, வாங்காதீங்க, வாங்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா வந்து உங்களோட ஃபேமிலிஸ் யாராவது வந்து இந்த மாதிரி ஐடியாவில் வந்து இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஐடியாவை அப்படியே குளித ஊண்டி வந்து புதைச்சு ஒரு கல்வெட்டை வச்சிருங்க, இந்த மாதிரி பேஜஸ்ல வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டுலேயே வந்து எழுதிடுங்க. ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்றேன். நீங்களே வச்சு